ஹாய் எவ்ரன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் இன் 2 மினிட். இந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7805 சீரீஸில் இருக்கக்கூடிய 7805 இருக்கலாம், இல்லை 7806, 7809 சொல்லிட்டு ரெகுலேட்டர் ஐசிக்கு ஹீட் சிங் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் சிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் சைஸ் ஹீட் சிங் தான். இந்த ஹீட் சிங் பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஏற்கனவே நம்ம சில வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒரு ஹீட் சிங் காம்பவுண்டர் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஒரு பேஸ்ட்ன்ற விஷயம் எதுக்காக தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏற்றுசிட்டா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இது எப்படி வந்து 3 கம்பைன் பண்ணி வந்து எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த ஹீட் சிங் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து ஹீட் சிங்கில் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலேட்டர் ஐசி, அது வந்து 7805 7806 சொல்லிட்டு எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெகுலேட்டர் ஐசி எடுத்து நம்ம போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஹோல்ஸில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நம்ம இந்த ஸ்க்ரூ எங்கே கிடைக்கும் எப்படி நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சுவிச்சஸ்லாம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிச்சஸ் கடைகளில் போயிட்டு சுவிச்சு ஸ்க்ரூ கொடுங்க அப்படின்னு கூட கண்டிப்பாக தருவாங்க. அந்த சுவிச்சு ஸ்க்ரூ வாங்கி நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிற இருக்க எல்லா காம்பவுண்ட்ஸுக்குமே எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை கூட நம்ம தனித்தனியாக வீடியோஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது நம்ம டைப் பண்ணும்போது மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும், அதுக்கடுத்துலேருந்து நமக்கு ஈஸியாக இதாகிக்கும். ஃபஸ்ட் டைம் டைட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலேட்டர் ஐசிக்கு வந்து ஹீட் சிங்கை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், ஏன்னா ஒரு ஐசி வச்சு அதில் நெட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் வந்து அது கிடையாது. பேசிக்காக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சிங்கை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதேமாதிரி ஹீட் சிங் பேஸ்ட்டுக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை. ஸோ அதனால் தயவு செஞ்சு கோவப்பட்டு எதுவும் கமெண்ட்டில் வந்து திட்ட வேணாம், ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். ஹாவ் ஏ குட் டைம், தேங்க்யூ.